அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் கோட்டாபய விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. போராட்டத்திற்கு ஆப்பு வைக்கவுள்ள இலங்கையின் முக்கிய புள்ளிகள். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க திட்டம். குறைந்த விலையில் சமையல் எரிவாயு இறக்குமதி தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை நிறுத்தங்களால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியை மேலும் அதிகப்படுத்துவதே இதன் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கமாகும். இதை உணர்ந்து நிறுவனங்கள் வீழ்ச்சியடைய இடமளிக்கக்கூடாது என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார். நாட்டில் குறுகிய அரசியல் நலன்களுக்காக மக்களை அசௌகரியத்திற்கு உட்படுத்தும் நோக்கில் நாளைய தினம் நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படும் வேலை நிறுத்தத்திற்கு எவ்வித ஒத்துழைப்பும் வழங்கப் போவதில்லை என தல அத்தியாவசிய சேவை வழங்குநர்களின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமது சேவையை தொடர்ந்து வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக அவர் தெரிவித்தனர். மேலும் தமது சேவையை தொடர்ந்து வழங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதியுடன் நேற்று தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போதே தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். முன்னெடுக்கப்படவுள்ள வேலை நிறுத்தம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக அல்ல என்றும் பல அரசியல் கட்சிகளின் நலனுக்காகவே மேற்கொள்ளப்படவுள்ளது என்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடியை மேலும் அதிகப்படுத்தவும் மக்களை ஒடுக்குவதற்கும் இந்த வேலை நிறுத்தத்தின் நோக்கமாகும். இந்நிலையில் தற்போதைய நிலைமையை சராசரியாக புரிந்து கொண்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சகல ஊழியர்களினதும் கடமை மற்றும் பொறுப்பு என தொழிற்சங்க பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க புதிய வழிமுறைகளை கையாண்டு அரசியல் பிளவுகளில் இருந்து விலகிச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வேலை நிறுத்தங்களால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியை அதிகப்படுத்துவதே இதன் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கமாகும். இதனை உணர்ந்து நிறுவனங்கள் வீழ்ச்சியடைய இடமளிக்கக்கூடாது. கடந்த 28ஆம் தேதி இடம்பெற்ற வேலை நிறுத்தத்தை பொருட்படுத்தாமல் தமது கடமைகளை ஆற்றிய தொழிலாளர்களுக்கு தமது நன்றியை இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்கங்களையும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுமாறு கோரியே இளைஞர்கள் கொழும்பு காலி முகத்துடலில் 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனால் மனிதாபிமான பிரச்சனைகளுக்கான அந்த இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு சிங்கள எதிர்க்கட்சிகள் கூட செவிசாய்க்கவில்லை என்பதையே மஹிந்த பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போகும் செய்தியும் கட்டியம் கூறி நிற்கின்றது. அதாவது மஹிந்த பிரதமர் பதவியிலிருந்து விலகி புதியொருவர் பிரதமராக பதவியேற்று புதிய அமைச்சரவை ஒன்று மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன் அரசாங்கத்திற்குள் உருவாகுவதையே ரணில் சஜித் ஆகியோர் மறைமுகமாக விரும்புகின்றனர் என்பதையும் வெளிப்படையாக உணர முடிகின்றது. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி உள்ளிட்ட பொது நிதி நிறுவனங்களுக்கு அமெரிக்கா, இந்திய அரசுகளும் ராஜபக்சே அரசாங்கம் மேற்கொள்ளும் இந்த முயற்சி தற்காலிக சீர்திருத்தமாக நம்பி செயற்படக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. அப்படியானால் காலி முகத்திடலில் நின்று போராடும் இளைஞர்களின் கோரிக்கைக்கு பதில் என்ன? அஹிம்சை வழியில் போராடும் இளைஞர்கள் சிங்கள ஆட்சியாளர்களிடம் தோல்வியடை போகின்றாரா? இந்த போராட்டத்துக்கு ராஜபக்சே குடும்பம் மாத்திரமல்லாமல் ரணில் சஜித் மகாநாயக்க தேரர்களும் ஆப்பு வைக்க உள்ளனர் என்பதையே தற்போதைய அரசியல் நகர்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சிங்கள ஆட்சியாளர்களுக்கு தற்போது முரண்பாடுகளில் உடன்பட தேவையும் கூட்டு ஒற்றுமையும் அவசியமாகின்றன. இதனையே மஹிந்த பிரதமர் பதவி விலக எடுத்த முடிவு தெளிவாக சித்தரிக்கின்றது. எனவே விலைவாசி உயர்வு, பிரச்சனைகளை தீர்ப்பது, பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்வது என்பதெல்லாம் 2ஆம் கட்ட விவகாரமாகவே மாறியுள்ளது என இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது இன்று தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கணினி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக குறித்த தீர்மானத்தை பொதுமக்களுக்கு அறிவிக்க உள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்தது. கடந்த 3ஆம் தேதி கணினி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக திணைக்களத்தின் செயற்பாடுகள் தடைபட்டு நேற்று மீளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச விலை நிர்ணயிக்கப்படும் என கூட்டுறவு சேவைகள் சந்தைப்படுத்தல் அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் குணபாலர் ரத்னசுகர தெரிவித்தார். நாட்டில் ஏற்படும் நெருக்கடி நிலைமை போதிலும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதும் விலை ஏற்ற இறக்கங்களை தடுப்பதும் இதன் பிரதான நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையானது பொருட்களின் விலைகளை இன்னும் கட்டுப்படுத்தவில்லை எனவும் எதிர்காலத்தில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் திட்டவட்டமான பட்டியல் இன்னும் கிடைக்காததால் பொருட்களுக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயம் செய்ய முடிகின்றது. அதன்படி எதிர்காலத்தில் இவ்வாறானதொரு ஆவணத்தை தயாரித்து கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலையின் போது அரிசி விலை உயர்வை தடுக்கும் வகையில் புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அதிகபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அதிகபட்ச விலை உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசிக்கு மாத்திரமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் வழங்கப்படும் அரிசிக்கான அதிகபட்ச தள்ளுபடி விலையில் பாதிப்பு ஏற்படாது என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் பிரதி தலைவர் துமிந்த பிரியதர்ஷன தெரிவித்துள்ளார். அடுத்த வருடத்திற்காக இலங்கைக்கு குறைந்த விலையில் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கு தாய்லாந்தின் ஷியாம் எரிவாயு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஊடகம் ஒன்று கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜித ஹேரத் அறிவித்துள்ளார். குறித்த உடன்படிக்கையை இந்த வாரத்திற்குள் கைச்சாத்திட எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தின் ஷியாம் எரிவாயு நிறுவனத்திடமிருந்து ஒரு வருடத்திற்கு சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக நேற்று தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் மோட்டாபய விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. போராட்டத்திற்கு ஆப்பு வைக்கவுள்ள இலங்கையின் முக்கிய புள்ளிகள். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க திட்டம். குறைந்த விலையில் சமையல் எரிவாயு இறக்குமதி தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு.